பசுவும் கன்றும் பாட்டு பாடி பாத்தீங்க இல்லையா? இப்போ அதுல இருந்து சின்ன சின்ன கேள்விகள் கேட்க போகிறேன். அதுக்கு நீங்க வாய்மொழிய விடை தந்தா போதும். முதல் கேள்வி, பசு எங்கு மேய்ந்தது? பதில் சொல்லுங்க. இரண்டாவது கேள்வி, கன்றுக்குட்டி என்னென்ன செய்தது? மூன்றாவது கேள்வி, பசு எவ்வாறு கன்றுக்குட்டியிடம் அன்பு காட்டியது? சரி, இதற்கான விடைகளை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த கேள்விக்கான பதில்களை உங்கள் ஆசிரியர்கிட்ட சொல்லுங்க. விடைகளை சொல்லிட்டீங்களா? சரி, நீங்க சொன்ன விடைகள் சரியானதான் பார்க்கலாம். முதல் கேள்வி, பசு எங்கே மேய்ந்தது? பசு தோட்டத்தில் மேய்ந்தது. இதுதான் விடை, பசு தோட்டத்தில் மேய்ந்தது. இரண்டாவது கேள்வி, கன்றுக்குட்டி என்னென்ன செய்தது? இதற்கான விடை, கன்றுக்குட்டி துள்ளி குதித்தது, பாலை நன்றாய் குடித்தது, மடி முட்டி முட்டி குடித்தது. மூன்றாவது கேள்வி, பசு எவ்வாறு கன்றுக்குட்டியிடம் அன்பு காட்டியது? இதற்கான விடை, பசு கன்றுக்குட்டியிடம் நாவால் நக்கியும் முத்தம் கொடுத்தும் அன்பு காட்டியது. சரியா? இப்பொழுது இங்கு கோடிட்ட இடத்தை நிரப்ப வேண்டும். இதற்கு என்ன செய்ய வேண்டுமானால், முதலில் பூனை என்று உள்ளதை நீங்கள் நிரப்ப வேண்டியது பூனைக்குட்டி என்று. அதுபோல நாய் என்பதன் குட்டியை நாம் எப்படி சொல்வோம்? ஆம், அவ்வாறு எழுதிவிடுங்கள். முயல் என்பதன் குட்டியை நாம் எவ்வாறு சொல்வோம்? அவ்வாறு எழுதிவிடுங்கள். பசு என்பதன் குட்டியை நாம் எவ்வாறு சொல்வோம்? அதை இங்கு எழுதுங்கள். நீங்கள் உங்கள் புத்தகத்தில் உங்களுக்கான விடையை எழுதுங்கள், எழுதி நிரப்புங்கள். எழுதிவிட்டீர்களா? நாம் விடையை பார்க்கலாமா? சரியான விடையை பார்க்கலாம். நாய் என்பதன் குட்டி வடிவம் என்ன? நாய்க்குட்டி. முயலினுடைய குட்டியை நாம் எப்படி சொல்வோம்? முயல் குட்டி. பசுவின் குட்டியை நாம் எப்படி சொல்வோம்? கன்று குட்டி என்று தான் சொல்ல வேண்டும். சரியா? சரி. அடுத்ததாக இணைந்து செய்வோம். நீங்கள் 4 பேர் 5 பேர் கொண்ட குழுக்களாக இணைந்து கொண்டு உங்கள் வகுப்பு ஆசிரியர் உங்களுக்கு தரும் மை அச்சு, அதனை கொண்டு உங்கள் கட்டைவுகளில் மையை எடுத்துக்கொண்டு வெள்ளைத்தாளிலோ அல்லது உங்கள் புத்தகத்தில் கொடுக்கப்பட்ட இடத்திலோ அச்சிட்டு அதிலிருந்து ஓவியங்கள் வரையவும். இங்கு பாருங்கள், ஒரு கைவிரல் அச்சிலிருந்து எவ்வாறெல்லாம் ஓவியங்கள் பிறந்திருக்கின்றன என்று. இது போலவே நீங்களும் உங்கள் கைவிரல் அச்சை பயன்படுத்தி அச்சிட்டு ஓவியங்கள் வரையுங்கள். இந்த பக்கத்தில் நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இடத்தில் அச்சு இட்டு அதில் ஓவியங்கள் வரைந்து விடுங்கள். வரைந்த பின்பு ஆசிரியரிடம் சென்று காட்டுங்கள். காட்டிவிட்டீர்களா? சரி, அடுத்த செயலுக்கு போகலாம். விளையாடலாம் வாங்க. இந்த விளையாட்டில் நீங்கள் சிறு சிறு குழுக்களாக பிரிந்து கொள்ள வேண்டும். உங்களிடம் ஆசிரியர் ஒரு படத்தை கொடுப்பார். அது ஒரு விலங்கின் படமாக இருக்கும். அந்த விலங்கை பற்றி உங்களுக்கு தெரிந்த செய்திகளை ஆசிரியர்களுக்கு சொல்ல வேண்டும். இவ்வாறு சொல்லும் போது எந்த குழு அதிகப்படியான தகவல்களையும் அழகாகவும் சொல்கிறதோ அந்த குழுவை ஆசிரியர் பாராட்டுவார். செய்யலாமா? உங்களுக்கு கொடுக்கப்படும் விலங்குகளின் புகைப்படங்களை பார்த்து அந்த விலங்குகளை பற்றி நீங்கள் தகவல்களை சொல்ல வேண்டும்.
இதை பற்றி ஒரு குழு தகவல்களை சொல்லுங்கள் பார்க்கலாம். இது என்ன விலங்கு, இது என்ன உண்ணும், இது எதை பிடிக்கும், இது எப்படி சத்தமிடும் என்பது போன்ற தகவல்களை நீங்கள் சொல்லலாம். அது மட்டுமின்றி மேலதிக தகவல்களையும் நீங்கள் சொல்லலாம். இது என்ன, இதை பற்றிய தகவல்களை ஒரு குழு சொல்லலாம். இது என்ன விலங்கு, இதை பற்றிய தகவல்களை ஒரு குழு சொல்லலாம். இவ்வாறு ஒவ்வொரு குழுவும் ஒவ்வொரு விலங்கை பற்றிய தகவல்களை உங்கள் வகுப்பில் உள்ள மாணவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். படத்தை பார்த்து நிகழ்வை கூறுக. பந்து எங்கே? இப்பொழுது நான்கு படங்கள் வரப்போகின்றன. அந்த படத்தில் உள்ள நிகழ்வுகளை நீங்கள் விளக்கி சொல்ல வேண்டும். சொல்கிறீர்களா? முதல் படம், இங்கு யார் அமர்ந்துள்ளது, அவரின் கையில் என்ன உள்ளது, தரையில் என்ன உள்ளது, அங்கு அமர்ந்திருக்கும் விலங்கின் பெயர் என்ன என்பதை பற்றி சொல்லுங்கள். இது இரண்டாவது படம், இப்பொழுது அந்த விலங்கு எதை உருட்டி கொண்டு செல்கிறது என்பதை பற்றி சொல்லுங்கள். இது மூன்றாவது படம், இப்பொழுது என்ன நடக்கிறது என்பதை பற்றி சொல்லுங்கள். இது நான்காவது படம், இப்பொழுது என்ன ஆனது என்பதை பற்றி சொல்லுங்கள். இந்த நான்கு நிகழ்வுகளையும் நீங்களே சொல்கிறீர்களா? சரி, இப்பொழுது கண்ட அந்த நான்கு நிகழ்வுகளை வரிசைப்படுத்தி நீங்கள் 1, 2, 3, 4 என்ற எண்களை இட வேண்டும். முதல் படத்து நிகழ்வு எந்த நிகழ்வு, எத்தனையாவது நிகழ்வு என்பதை இந்த வட்டத்திற்குள் இந்த நான்கு எண்களில் ஒன்றை போட வேண்டும். அதுபோல் இரண்டாவது படத்துக்கான வரிசை எது, அதனை இந்த எண்ணை இட வேண்டும். மூன்றாம் படத்துக்கான எண் எது, அதனை இங்கு இட வேண்டும். நான்காம் படத்துக்கான எண் என்ன, வரிசை எண், அதனை இங்கு இட வேண்டும். இடுகிறீர்களா? நீங்கள் சிறு சிறு குழுக்களாக பிரிந்து கொண்டு சிறுவர் மலர், நாளிதழ், வாக இதழ் போன்றவற்றில் இடம்பெற்ற படங்கதைகளை திரட்டி குழுவுக்கு ஒன்றாக கொடுக்கவும். அப்படங்களை பார்த்து கதைகளை கூறவும். உங்கள் ஆசிரியரிடமோ உங்கள் நண்பர்களிடமோ அப்படக்கதையை கூறி மகிழுங்கள். இந்த செயல்பாடை செய்துவிட்டீர்களா? இப்பொழுது படம் பார்த்து பெயர் எழுதுக. இந்த படத்தின் மேலே சில பெயர்கள் உள்ளன. அந்த பெயர்கள் இந்த படத்துக்கான பெயர்கள். அவை வரிசை இல்லாமல் இருக்கின்றன. அவற்றை கண்டுபிடித்து அந்த படங்களுக்கான பெயரை அதில் எழுத வேண்டும். இதில் என்னென்ன பெயர்கள் உள்ளன படித்து பாருங்கள். சாமந்திப்பு, தொலைபேசி, நீர் யானை, பள்ளி, கடற்கரை, ஊஞ்சல், கத்தரிக்காய், வாழைப்பழம், தொட்டில், தென்னை மகம். நீங்கள் இப்பொழுது படங்களுக்கான பெயர்களை எழுதுங்கள். எந்த படத்திற்கான பெயர் எது என்பதை கண்டுபிடித்து நீங்கள் அதில் எழுத வேண்டும். இந்த செயல்பாட்டை செய்யுங்கள். சரி, இப்பொழுது இந்த செயல்பாட்டை முடித்து விட்டீர்களா? நீங்கள் எழுதிய விடைகளை சரிபார்க்கலாமா? முதல் படம் தென்னை மகம், இரண்டாவது படம் கடற்கரை, மூன்றாவது படம் சாமந்திப்பூ,
நான்காவது வாழைப்பழம், ஐந்தாவது நீர் யானை. இங்கு ஆறாவதாக உள்ளது தொட்டில், ஏழாவது பள்ளி, எட்டாவது தொலைபேசி, ஒன்பதாவது கத்தரிக்காய், பத்தாவதாக உள்ளது ஊஞ்சல். நீங்கள் எழுதியதை இப்போது சரிபார்த்துக் கொள்ளுங்கள். சரி, அடுத்த செயல்பாட்டுக்கு போகலாம். பள்ளிக்கு செல்லும் வழியில் நீங்கள் பார்த்த பொருட்களின் பெயர்களை இங்கு எழுத வேண்டும். நீங்கள் பள்ளிக்கு வரும் வழியில் நீங்கள் பார்த்த பொருட்களை இங்கு எழுத வேண்டும். அவற்றின் பெயர்கள் எழுதிவிட்டீர்களா? சரி, இப்பொழுது உங்களுக்காக பள்ளிக்கு வரும் வழியில் உள்ள பொருட்களை சிலவற்றை சொல்கிறேன். நீங்கள் இது தவிர்த்து வேறு பொருட்களை எழுதியிருந்தாலும் அதுவும் சரியே. தென்னை மரம், பேருந்து, கோவில், வீடுகள், நீர்த்தேக்க தொட்டி, மிதிவண்டி. இவை மட்டுமின்றி நீங்கள் வேறு பொருட்களை எழுதியிருந்தாலும் அதுவும் சரியே.